நம்ம அரண்மனையில் தான் யாருமே வேலை செய்வதில்லை. பிறகு யார் இந்த வேலையை செய்தது, யார் இந்த வேலையை செய்தது என்று கேணத்தனமாக கேள்வி கேட்கிறீர்களே. அப்படி என்றால் வீரகேசரி நீங்கள் தான் இந்த முள்ளை வைத்தீர்களா? ஐயோ மன்னா, எங்க நான் வாட்சி கட்டினா அதுல இருக்க முள்ளு குத்துமோன்னு வாட்சியே கட்டுறது இல்ல. நான் போய் இதை செய்வனா? நீங்கள் இருவருமே இந்த முள்ளை வைக்காவிட்டால் மன்றையா நீதான் இந்த முள்ளை வைத்தாய். என்னம்மாண்ணா கூப்பிட்டீங்களா? பார்த்தீங்களா இங்கு என்ன நடந்தது என்று? மண்டை எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆமா மன்னா, எனக்கு ஒன்னும் தெரியாது, நான் ஒரு வீகுலி. குதிரையில ஏறி சண்டை போடுறான், ஒட்டகத்துல ஏறி ஒவ்வொரு பாத்ரூமா பொம்பளைங்க குளிக்கிறத எட்டி பாத்துருக்க சொல்ற? நீ தானே உட்கார முள்ளு வச்ச. பிராமிஸ் இல்ல மண்ணா, வேணும் மகரங்க கூட்டு வாங்க, அவங்க தலையில சத்தியம் பண்ற. வீரகேசரி நாளைக்கு குதிரைக்கு கட்டாயங்க செய்யறப்போ இவனுக்கு சேர்த்து செஞ்சிருங்க. எதை கேட்டாலும் பொண்டாட்டியே ஒம்பு கேட்கிறான். விடுங்கள் மன்னா, மண்டை எனக்கு தங்களுடன் விளையாடுவது பொழுதுபோக்காகி விட்டது, இதை போய் பெருமைப்படுத்துகிறீர்களா? நிறுத்துங்கள் குண்டல கேசி, இனி ஒரு நிமிடம் கூட இவன் நம்ம அரண்மனையில் இருக்க கூடாது. மன்னா அவசரப்படாதீர்கள், மண்டையன் வால் சண்டையில் கெட்டிக்காரன் என்று உங்களுக்கு தெரியாதா? யாரு இவனா வால் சண்டையில கெட்டிக்கார? நாய்க்கு வால் இருக்குன்னு இந்த நாய் அந்த நாய்க்கு பின்னாடி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. என்னையா கேவலப்படுத்தீர்கள்? இந்த தளபதி இல்லை என்றால் குதிரைப்படை யானைப்படை எப்படி போருக்கு போகும் என்று நான் பார்த்துக் கொள்கிறேன். உன்னை யானையும் குதிரை சாணி அல்றதுக்கு தானே வச்சது சண்டை சாக்கல தளபதி. அவசரப்படாதீர்கள், அமருங்கள். உட்கார முள்ளு குத்தி வலிக்குதான் இருக்கிறார்கள். வீட்டுக்கு போலாம் அப்படிங்கிற சொல். எதற்காக ஆராய்ச்சி மணி அடித்தாய்? மணி ஆராய்ச்சி இல்ல, அதான் கொஞ்ச நேரம் சுமார். சொல் எதற்காக ஆராய்ச்சி மணி அடித்தாய்? எனக்கு இரண்டு மனைவிகள். என்ன சொல்கிறான் பாத்தீங்களா? அப்படி என்ன மண்டையன் சொல்லிவிட்டான்? அவனுக்கு ரெண்டு பொண்டாட்டி இருக்கு. வாரத்துல மூணு நாள் முத பொண்டாட்டி வீட்லயும், அடுத்த மூணு நாள் ரெண்டாவது பொண்டாட்டி வீட்லயும் தங்குவான். மீதம் இருக்க ஒரு நாள் எங்க தங்குவான்னு கேக்குறான். எங்க தங்குவான்னு சொன்னா இன்னொரு பொண்டாட்டி வீட்டுல நீ போய் தங்கலாம்னு ஐடியா பண்றியா? அண்ணா என்ன அவ்வளவு கேவலமான நினைச்சுக்கிறீங்களா? ராணிக்கு நான் என்னைக்கும் துரோகம் பண்ணவே மாட்டேன். முதலில் வந்த பிரச்சனையை தீர்த்து வையுங்கள். மகாராஜா, நான் உங்களிடம் சொன்னது போல் என் முதல் மனைவிக்கு 9 பிள்ளைகள், இரண்டாவது மனைவிக்கு 8 பிள்ளைகள். இந்த இரண்டு மனைவிகளும் என்னை வேலைக்கு போ வேலைக்கு போ என்று சதா தொந்தரவு செய்கிறார்கள். எந்த வேலைக்கும் போகாம சதா இதே வேலையா இருந்திருக்கிற இவனை என்ன செய்வது என்று யோசனை சொல்லுங்க. இவனை எண்ணெய் கொப்பரையில் போட்டு வறுத்தெடுக்கலாம். வறுத்தெடுத்தா எனக்கு லெக் பீஸ் வேணும். நான் என்ன சிக்கன் 60 பண்றோம், தண்டனை கொடுக்க ஐடியா கேட்டா லெக் பீஸா கேக்குற மண்டையா? இப்படி செய்தால் எப்படி இருக்கும்? எப்படி இவன் உடம்பில் ஒட்டு துணி கூட இல்லாமல் அரண்மனையை 3 முறை சுற்றி வர சொன்னால் சூப்பரா இருக்கும். அரண்மனை ராணில இருந்து எத்தனை பொம்பளைங்க இருக்காங்க, இவன் ஒட்டு துணி கூட இல்லாமல் சுத்தி வரணும்னு ஐடியா கொடுக்கறான். மூணு யானைகளும் கால் வலிக்கு வளர்ந்து எலும்பு முறிஞ்சு போச்சு. இவன் குண்டலகேசி இவன் என்ன பண்ணலாம்? இவரை வைத்து என்ன செய்ய முடியும்? இவன் மனைவிகளை அழைத்து வந்தால் அவர்களை வைத்து என்ன செய்யலாம் என்று யோசிக்கலாம். என்ன சொல்கிறீர்கள் மன்னா? அப்படின்னு யோசி நான் சொல்றேன். மண்டியா எழுந்துடா, மன்னர் வந்து விட்டார். வேண்டாம் வீரகேசரி, அவனை எழுப்பாது. இப்போதான் அரண்மனையில் இருக்கும் அண்டா குண்டாவெல்லாம் தேத்தி விட்டு அசந்து தூங்குகிறான். அவனை எழுப்பினால் விபரீதமாகிவிடும். நாட்டையே ஆள்ற மன்னன் நீங்க நிக்கிறீங்க, இவன் எவ்வளவு நெக்கலா படுத்துன்னு இருக்கான். வேண்டாம் வீரகேசரி, அவனை எழுப்ப வேண்டாம். அவன் எழுந்திருந்தால் ஏடா கூடமா கேட்பான். சும்மா இருங்க மண்ணா, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. டேமண்டியா எழுந்துடா. ஏண்டா நாயே,
மதனபுரி மகாராஜா இதை உங்களிடத்தில் கொடுத்து வர சொன்னார். என்னமோ ஆம்பூர் பிரியாணியும் ஆட்டுக்கால் பாயம் கொண்டு வந்த மாதிரி இதை கொடுத்து வர சொன்னார். பெருமையா சொல்ற, என்ன எதற்கு நீயே படுற? மன்னிக்கவும், இது மன்னருக்கு மட்டுமே தெரிய வேண்டிய ராஜ ரகசியம். இதை வேறு யாருக்கும் படித்து காட்ட முடியாது. அப்புறம் ராஜ ரகசியம் தானே, படிடா. மன்னா,
இதுவரை 2 வருடங்களாக நீங்கள் கப்பம் கட்டவில்லை. இன்னும் 2 நாட்களுக்குள் கப்பம் கட்ட தவறினால் நாங்கள் உங்கள் மீது படையெடுப்போம். படை எடுக்க போகிறானாம் படை. எத்தனை படை வந்தாலும் எதிர்கொள்வான் இந்த குண்டல கேசி. போனதே அவங்க படை எடுத்து வந்தப்போ அவங்க கூட சண்டை போடாம வீட்டுக்கு சைன்மெண்ட காமிச்சு இந்த தடவுங்க படம் போயிடும்னு கலாச்சிட்டு வந்திருக்கு. ஆமா அண்ணா, இவனால் தான் நமது பாதி நாடே போய்விட்டது. அப்போ மீதி நாடு உன்னால் போக போகிறது. உன்னை குதிரைப்பட தலைவனா போட்டு போர் காமிச்சு வச்சா, நீ எல்லா குதிரையும் கோடம்பாக்க ஷூட்டிங் காமிச்சு வச்சிருக்க. அது என்னடா போர்ல ஆக்சிடென்ட் சொன்னதான் ஓடுது. அண்ணா இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? பாவம் அவனுக்கு ஒரு முடிவு சொல்லி அனுப்புங்க. ரொம்ப நேரமா நின்னுட்டே இருக்கான். பாப்பா இங்க வந்து மடியில உட்காந்துக்கோ. உட்காந்துக்கலாம். ஆமா தாய் மாமன் கூப்பிடுறாரு, வந்த மடியில உட்காந்து காது குத்துக்க. ஏண்டா அவன் சண்டை வலிக்க கூப்பிடுறான், அவனை போய் மடியில உட்காரு படியில உட்காந்து சொல்லிட்டு இருக்க. முடிவா என்ன சொல்றீங்க? ஜபார்ப்பா, நாங்களே கக்கூஸ் பாத்ரூம் கட்ட முடியாம ரயில்வே கட்டு பக்கம் போயிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல கப்பம் கட்டு அதை கட்டுங்கிற எங்களால கட்ட முடியாதுப்பா. அப்படி என்றால் போருக்கு நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்களா? ஆமாம், நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். ஐயோ, இந்த மண்டையை எதையாவது வாய் விட்டு நம்ம மாட்டி விட்டுறோம். சரி, போருக்கு தயார் என்று போய் சொல். வைக்க போரில் நாயுடன் சண்டை போட்டு ஜெயித்த நீங்களா இந்த போரை பார்த்து பயப்படுகிறீர்கள்? ஏதா இருந்தாலும் ஒரு கை பார்ப்போம். ஓ சோக்கா பாப்பிய, ஒரு கை பார்ப்போம். இங்க சவால் விட்டு ஜோசியக்காரன் போய் ஒரு கையை நிட்டு போருக்கு போலாமா வாணாமான்னு யோசனை கேட்டுக்கிட்டு இருப்பா. இப்படி செய்தால் எப்படி இருக்கும்? இப்படி ஏற்கனவே சூப்பர் ஸ்டார் செஞ்சிட்டாரு. உருப்படியா யோசனை இருந்தா சொல்டா. யோசனை தானே, மதனபுரி மகாராஜாவுக்கு சகுனத்தின் மீது அபார நம்பிக்கை உள்ளது. அதனால் அவர் போருக்கு வரும்போதே குறுக்கால ஒரு பூனையை விட்டோம்னா சகுனம் சரியில்லைன்னு அப்படியே திரும்பி போயிருவாரு. சரி, ஒரு நாளைக்கு பூனை விடலாம். அதுக்கு அடுத்த நாள் இன்னொரு பூனை விடுவோம். அதற்கு அடுத்த நாள் இன்னொரு பூனை விடுவோம். அதுக்கு அடுத்த நாள் இன்னொரு பூனை விடுவோம். அப்படி அவன் வாய் மேல விடுறான். போர் நிறுத்தத்துக்கு ஐடியா கேட்டாங்க, பூனை விடு புளிக்க விடுன்னு சொல்லிட்டு இருக்க. மன்னா, எனக்கு ஒரு யோசனை. நம் நாட்டை சுற்றி ஒரு பெரிய மதில் சுவர் எழுப்பி விட்டால் எதிரிகள் யாரும் நம் நாட்டிற்குள் நுழைய முடியாது. எப்படி என் யோசனை? ஆமா, உங்க அப்பா மேஸ்திரி இல்ல, வேலை வெட்டி இல்ல, வீட்டுல கிடக்குறான். அத செவருக்கு ஒரு கட்டி அவனுக்கு பணம் சம்பாதிச்சு கொடுக்காம பாக்குறியா? அண்ணா நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா? கை எப்படி காட்டுறான் பாரு. நீ ஒரு யோசனை சொல்லவன மூடி உட்கார்றான். அண்ணா, மண்டையன் என்னதான் சொல்லுகிறான் என்று கேட்போமே. அந்த மண்டையனால் தான் போரே வரப்போகுது. அப்படின்னா பெருசா யோசனை சொல்லி கிளிக்க போறான். அண்ணா, சிறு துரும்பும் பல்குத்த உதவும், அப்படி என்னதான் யோசனை சொல்றான்னு கேளுங்க. சரி, சொல்லி தொலை உன் யோசனையை. யோசனை தானே, யோசனை பண்ணவானா? யோசிச்சு நாளைக்கு சொல்றேன். மறுபடியும் தப்பித்து விட்டான் மண்டையன். நமது அரண்மனை கஜானாவிலேயே ஒருவன் கை வைத்திருக்கிறான் என்றால் அவன் எவ்வளவு பெரிய கைகாரனாக இருக்க வேண்டும்? அவன் யார் என்று கண்டுபிடித்தீர்களா? கண்டுபிடித்து விட்டேன் மன்னா, கண்டுபிடித்து விட்டேன். நம் அரண்மனையிலேயே கைவரிசை காட்டியிருக்கிறான் என்றால் அவன் கண்டிப்பாக ஒரு திருடனாகத்தான் இருக்கும். ஆமா மன்னா, குண்டலகேசி சொன்னது போல் அவன் ஒரு திருடனாகத்தான் இருக்க வேண்டும். சபாஷ், வீரத்துக்கு ஒரு தளபதி, விவேகத்துக்கு ஒரு மந்திரி. முதல்ல இந்த 2 அடிச்சு துரத்துக்கலாம். மன்னா, பின்னடா அருமையான யோசனை. திருடிய பொருள் தான் திருடன் கையில் இருக்குமே, அப்புறம் எப்படி கண்டுபிடிப்பாய்? அதனால் என்ன, முதலில் திருடனை கண்டுபிடிப்போம். அதன் பிறகு திருடிய பொருளில் இருக்கும் கைரேகையை வைத்து திருடனை சுலபமாக கண்டுபிடித்து விடலாம். நீ சொல்லும் யோசனை நன்றாகவும் இருக்கிறது, ஆனால் சற்று குழப்பமாகவும் இருக்கிறது. அந்த நாதாரி நாயின் யோசனை விட்டு தள்ளுங்கள் மன்னா. இது என்ன தெரியுமா? இது கூட தெரியாதா? கோத்ரேஜ் பீரோ. என்ன மன்னா உணர்கிறீர்கள்? இது விளக்கு. என்ன வரும் தெரியுமா? என்ன வரும்? அழுக்கு வரும். அதுதான் இல்லை, இதை தேய்த்தால் பூதம் வரும். ஏடிஎம் கார்டு தேய்ச்சா பணம் காசு வரும். இதை தேய்ச்சி பூதம் வந்தா அதை வச்சுக்கிட்டு என்னடா பண்றது? என்ன மன்னா இப்படி சொல்லிவிட்டீர்கள்? பூதத்திற்கு சகலமும் தெரியும். அதனிடம் கேட்டு திருடியது யார் என்று சுலபமாக கண்டுபிடித்து விடலாம். எங்க தேய் பாப்போம். என்ன தளபதி, பூதமே வரவில்லை. மன்னா
கொஞ்சம் அவன் என்ன பிடித்து கொண்டு வந்திருக்கான் என்று முதலில் பார்ப்போம். அந்த நாய் என்ன பாண்டிச்சேர்ல இருந்து நாலு ஃபுல்லா புடிச்சு வந்திருக்க போறான். கேட்டா அந்த பண்ணாட பஸ் புடிச்சிட்டு வந்தான்னு சொல்லி மறுபடியும் கலாய்ப்பான். போதும், நிறுத்துங்கள் மன்னா. நான் திருடனை பிடித்து கொண்டு வந்திருக்கேன். என்ன ஆச்சரியம், ஒரு திருட்டு நாய் இன்னொரு திருட்டு நாயை பிடித்து கொண்டு வந்திருக்கிறது. நிறுத்து. அந்த திருடனை வர சொல். ஓ, இவன் தான் திருடனா? ஆமாம், நீ எதற்காக திருட வந்தாய்? இலவச ஆஸ்பத்திரி கட்டுறதுக்காக திருடனா? இவன் என்ன ஜென்டில்மேன் அர்ஜுனா, அவனை புடிச்சு முதல்ல புலிகூண்டுல போடுங்க. புலிகூண்டுல இவனை போட்டா புலிய கொண்டு போய் எங்க போடுறது? நாய வைக்கிற குழம்புல போடுற மண்டையா? உண்மையை சொல், நீங்க மொத்தம் எத்தனை பேர் வந்தீங்க? ஏமா, அவன் என்ன ஹோட்டல்ல துன்றதுக்காக வந்திருக்கான்? எத்தனை பேர் வந்திருக்கேன், எத்தனை பேர் வந்திருக்கேன்னு கேட்டு இருக்கிற. ஏண்டா, எத்தனை பேர் திருடனுங்க? ஒன்னு, ரெண்டு, மூணு, மொத்தம் மூணு பேர் வந்தாங்க. டேய், நாலு பேரா? எப்படிப்பா, நான் ஒருத்தன், அவன் ஒருத்தன், இன்னொருத்தன், மூணு ஒருத்தன் இல்ல? அப்ப நான் ஒருத்தன். என் மண்டையம், நீ இங்க தானே வேலை பாக்குற? கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா? நீ வாய குத்து மாட்டிப்பு போல இருக்கு. சபாஷ், தவளை தன் வாயால் கெடுவது போல் மண்டையை தன் மவுத்தால் கெட்டு விட்டா. என்ன சொல்கிறீர்கள் மன்னா, ஒன்றும் புரியவில்லையே. சபாஷ்கே, தவளகே, வாயால்கே, கெடுவே. இப்படி தெளிவாக சொன்னால் புரிய போகிறது. டேய், சுத்த தமிழ்ல சொன்னா உங்களுக்கு புரியாது. கஜா முஜா சொன்னா புரியல. சரி மன்னா, மண்டையன் தான் திருடனான் என்பதற்கு என்ன சாட்சி இருக்கிறது? ஈட்டி சாட்சி இருக்கு, இவன் தலை சாட்சி இருக்கு, பின்னால பொம்மை வாழ் சாட்சி இருக்கு, ஏன் மன்னருடைய தொப்பி கொண்ட கூட சாட்சி இருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? பார்த்தாயா, நீ மண்டையனுக்காக சப்போர்ட்டாக பேசினாய், அவன் உன்னையே கலாய்த்து விட்டான். சச்ச, உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்ணி விட்டான் இந்த மண்டையன். மண்டையா, திருடிய பொருட்களை மன்னர் காலடியிலே போடு, அவர் உன்னை மன்னித்து விடுவார். ஏண்டா, திருடிய பொருளை போட சொன்னால் 1.5 ரூபாய் காணிக்கைய போடுகிறாய். காணிக்கை இல்லப்பா, கஜானால இவ்வளவு தான் இருந்தது. கஜானாவில் இந்த 1.5 ரூபாய் தான் வைத்திருந்தீர்களா? ஆமாம் குண்டலகேசி, அதுவும் புரிவு போல் சிறுக சிறுக சேர்த்து. ஏண்டா, குழந்தைங்க உண்டியல வச்சாவே 100-150 தேரும். நீ ஒரு நாட்டுக்கு ராஜா, இந்த 1.5 ரூபாய் வச்சுன்னு எங்களை எல்லாம் இன்சல்ட் பண்ணிக்கிற. இதுல வேற விசாரணை எல்லாம் வச்சு யோசிக்காத என்னையோ யோசிக்க வச்சுட்டான் போ இந்த மொந்தம்பழம். இன்றைக்கு 1.5 காலை திடியவன் நாளை நாயுடு காலை திருட மாட்டான் என்பது என் நிச்சயம். அரசவைக்கும் நாயுடு அதுக்கும் என்ன சம்பந்தம்? எதுக்காக சம்பந்தம் எல்லாம் பேசினிருக்க? சும்மா ஒரு ரைமிங்காக போட்டேன். டைமிங்காக போட்டேன். மகாராஜா, மே ஐ ஹெல்ப் யூ? எஸ். இப்ப சொன்னா